படிப்பது அப்படிங்கிறது, கல்வி அறிவு அப்படிங்கிறது எந்தளவுக்கு நம்ம வாழ்வில் முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு புலவர்களும் கூறுறாங்க. அது எந்த புலவராக எடுத்தாலும் அவங்க கல்விக்குன்னு கண்டிப்பாக எழுதிடுறாங்க. வள்ளுவர் எடுத்தாலும் எழுதியிருக்கிறாரு, ஔவையார் எடுத்தாலும் எழுதியிருக்கிறார். இன்னும் பல புலவர்கள் வாழ்க்கையில் அறநூல்களை சார்ந்து எழுதும்போது கல்வியை எழுதாமல் விடுவதில்லை. அப்போது அதன்படி வள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது அது கண்ணே கிடையாது, அது புண் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை படித்து கூறுகிறார் வள்ளுவர் கல்வியறிவு இல்லாதவர்களை. அப்போ அதைத்தான் ஔவையாரும் சொல்கிறாரு. ஔவையார் என்ன சொல்கிறாருன்னா, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம். அப்போ கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள்னா, கவையாகி நிறையா கிளைகள், கவைகளுக்கு கிளைகள் நிறையா விட்டு கொம்பாகி நல்லா நீண்டு வளர்ந்து குச்சியாக நிறைய நல்ல பெரிய மரங்கள் ஆகி கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும். காட்டுக்குள்ளே நிறையா மரங்கள் இருக்கும்ல, அவையெல்லாம் வந்து நல்ல மரங்கள் கிடையாது. யார் நல்ல மரமாமா? சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான். சபையில் அதாவது கற்றவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் நம்ம ஒரு ஓலையை நீட்டோம்னா அந்த ஓலையை வாசிக்க தெரியாமல் நிற்பான் பாருங்கள், அதுதான் படிப்பறிவு இல்லாதவன். அப்போது அவனும் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம். குறிப்பறிய மாட்டாதவனா, பிறர் துன்பத்தை நம்மளும் புரிஞ்சுக்கணும். அப்போ குறிப்பறிய பிறர் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சுக்கணும், அவங்களுடைய துன்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி அறிய முடியலினாலும் இவங்க ரெண்டு பேர் தான் நல்மரம்ங்கிறார். யார்? ஒன்று அந்த நீட்டோலை வாசியா நின்றான் கல்லாதவன், இன்னொன்று குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் அப்படிங்கிறார். அப்போ காட்டில் இருக்கிறதெல்லாம் மரம் இல்லை, இவன் தான் மரம். மரத்தை போல அப்படியே சபையில் படிக்க தெரியாமல் நிற்கிறான் அப்படிங்கிறத தான் ஔவையார் வந்து சொல்கிறாரு. அப்போ இதைத்தான் வள்ளுவரும் என்ன சொன்னார், குறிப்பறிதலுக்கு வள்ளுவர் ஒரு குறள் சொன்னார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. அறிவு இருந்து உனக்கு என்ன பயன்? பிறருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியலினா, உன்னோட கஷ்டம் மாதிரி நினச்ச அதை நீ தீர்க்க நினைக்கலனா உனக்கு அறிவு இருந்து என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்குறார். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை அப்படிங்கிறாரு. அதையத்தான் மூதுரையில் ஔவையாரும் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததொரு காணொளியில் இன்னும் ஒரு சிறப்பான பாடலுடன் உங்களை காண்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பிற்குரிய ஜெகதீஷ்.